வணக்கம், நான் கோவையிலிருந்து கேசவமூர்த்தி பேசுகிறேன். நான் வந்து ஒரு மனிதவள மேம்பாடு ஆலோசகர் மற்றும் ஒரு கல்வி ஆலோசகர். இந்த வீடியோவை மேதை அரிஸ்டாட்டில் சொன்ன ஒரு கருத்தை கொண்டு ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். அவர் 7 வயது முடிய ஒரு குழந்தையை என்னிடம் தாருங்கள், அவர் நல்ல மனிதனாக வருவான் என்று கூறினார். அதில் உள்ளர்த்தம் என்னவென்றால், 4 லிருந்து 7 வயசு முடிய குழந்தைகள் வந்து ஒரு ஆளுமை திறன் வளரும் ஒரு வயது என்று சொல்லலாம். அந்த பர்சனாலிட்டி வந்து ஒரு எமர்ஜ் ஆகிற ஒரு வயசு. அப்போ அந்த 4 லிருந்து 7 வயசு வரையிலும் உள்ள அந்த பேரண்டிங் மெத்தட்ஸு பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு நல்ல பேரண்டிங், ஒரு நல்ல பெற்றோருக்கான அடையாளங்கள் என்ன என்று பார்த்தால், அந்த நல்ல பெற்றோர்கள் நல்ல உணவும் போதியமான உணவும் அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பார்கள். குழந்தைகளை வழிநடத்தி செல்லுவார்கள். அவர் செல்லும் வழிக்கு செல்லும் முறைக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருப்பார்கள். அவர்களே ஒரு நல்ல மனிதர்களாக உதாரணமாக திகழ்வார்கள். அவர்கள் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அந்த முடிவு எடுப்பதற்கான காரணங்கள் என்ன என்று சொல்லி அந்த முடிவை சொல்வார்கள். குழந்தைகளுக்காக ஒரு முடிவு எடுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு நிறைய சாய்ஸ் கொடுப்பாங்க. அந்த சாய்ஸில் குழந்தை ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இந்த குழந்தைகள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ரூல்ஸ் ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரூல்ஸ் படி அவங்க நடந்தால் அவங்களுக்கு வெகுமதி கிடைக்கும். அந்த ரூல்ஸ் படி அவங்க நடக்கலைன்னா அவங்களுக்கு தண்டனையும் கிடைக்கும் என்பதை ஆணித்தரமாக அவங்க குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லியிருப்பார்கள். அதை கடைபிடிப்பார்கள். குழந்தை சொல்வதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாங்க, நல்லா லிசன் பண்ணுவாங்க. அப்புறம் குழந்தைகளை ஏதாவது செஞ்சால் அதை பாராட்டுவாங்க. அவங்கள ஏதாவது தானே செய்ய முயன்றால் அதுக்கு அனுமதிப்பாங்க, அதுக்கு ஊக்குவிப்பாங்க. குழந்தையினுடைய வலிமை அல்லது திறன் என்ன என்று கண்டுபிடித்து, அல்லது பலம் என்ன என்று கண்டுபிடித்து, அதை அறிந்து கொண்டு அதுக்கு தகுந்த ஒரு வேலைகளையோ அல்லது ஒரு துறையோ செலக்ட் பண்ணுறதுக்கு அனுமதி செய்வாங்க. குழந்தைகள் மேல் எதையும் திணிக்க மாட்டார்கள். இந்த மாதிரி ஒரு பேரண்டிங் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணால் குழந்தைகள் நல்ல தன்னம்பிக்கை உள்ளவராகவும், சுயமரியாதை உள்ளவராகவும், சுய கர்வம் உள்ளவர்களாகவும், நல்ல மனிதர்களாகவும் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். ஒரு மோசமான பேரண்டிங் உடைய தன்மைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்கே ஒரு போதிய அளவு உணவு இல்லாமல், அது ஊட்டசக்தி இல்லாத உணவு இல்லாமல் இருந்தாலும் அது வந்து பேட் பேரண்டிங் என்று தான் சொல்லலாம். ரெண்டாவது, குழந்தைகள் மேலே எப்போ பார்த்தால் குறை சொல்வது. அந்த குறை சொல்வது எல்லார் முன்னிலையிலும் சொல்வது, இது வந்து ஒரு பேட் பேரண்டிங்கான ஒரு அடையாளம். அடுத்தது, குழந்தையினுடைய உணர்வை புரிந்து கொள்ளாமல் இருப்பது. அடுத்து, குழந்தைகள் விட ஒரு நிறைய டைம் செலவு பண்ணாமல் இருக்கிறது இன்னொரு பேட் பேரண்டிங்கான ஒரு அடையாளம். அதே மாதிரி ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கும்போது சாய்ஸே கொடுக்குறல, இதான் நீ செலக்ட் பண்ணணும், இதான் நீ எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களே அதை வந்து ஒரு முடிவு பண்ணுறது. அப்புறம் ரொம்ப செல்லம் கொடுக்குறது சில ஃபேமிலிஸில், அப்புறம் ரொம்ப ஆடம்பரமாக இருக்கிற வாழ்க்கையை தருவது, இதெல்லாம் ஒரு பேட் பேரண்டிங்கான அடையாளம். அப்புறம் அதிகப்படியாக பாதுகாப்பது, அதாவது அவரே தானே எதையும் செய்ய விடாமல் அவருக்கு ஒரு எக்ஸஸ் ப்ரொடெக்ஷன் கொடுப்பது. அப்புறம் அவர் எதை தவறு செஞ்சுட்டா கூட வரிஞ்சு கட்டி அவருக்காக சப்போர்ட் செய்கிறது. இன்னும் சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தை சொல்வதை நம்ப மாட்டார்கள், ஒரு ட்ரஸ்ட் இருக்காது. அடுத்தது, போதுமான அளவு மோசமாக நடத்துவது குழந்தைகளை, அல்லது துன்புறுத்துவது, இதெல்லாம் ஒரு பேட் பேரண்டிங் உடைய தன்மைகள். மேலும் எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணுறது, ஆனால் ஊக்கம் கொடுக்காமல் இருக்கிறதும், இதுவும் ஒரு பேட் பேரண்டிங்கான ஒரு சில தன்மைகள். இந்த பேட் பேரண்டிங்னால் என்ன ஆகுதுன்னா, அதனுடைய பின் விளைவுகள் என்னென்னா, அவங்க வந்து ஒரு சமூக விரோதிகளாக ஆவதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, தன்னம்பிக்கை குறைந்தவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஒரு மன அழுத்தம் உள்ளவர்களாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அல்லது அவர்கள் 4 பேரோட பழகும் தன்மையே இல்லாமல் போயிடுது, அல்லது ஒரு தோல்வி வந்தால் ரொம்ப தோண்டு விடுவார்கள், அந்த மாதிரி ஒரு மனிதராக இருப்பதற்கு வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் அந்த பேட் பேரண்டிங்கோட விளைவுகள். அதனால் இந்த குட் பேரண்டிங்களோட தன்மைகளையும் பேட் பேரண்டிங்களோட தன்மைகளும் அறிந்து
அதுக்கு தகுந்தாப்புல இவங்களே ஒரு நல்ல உதாரணமாக பெற்றோர்கள் நல்ல உதாரணமாக இருந்தால் அந்த குழந்தை நன்கு வளர்ந்து ஒரு தன்னம்பிக்கை உள்ளவராகவும் சுயமரியாதை உள்ளவராகவும் இந்த நாட்டுக்கு ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஒரு மனிதனாக திகழ்வார்கள் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பார்த்த அத்தனை பேருக்கும் இது பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இது பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.